தெரியுமா உனக்கு? அவரோட கவிதைகளை தெரியும். எனக்கு அவரே தெரியுமே. ஏதாவது விழாவில பாத்தீங்களா? பார்த்தேன், பேசினேன், ஆனா விழால இல்ல, என் வீட்டுல. என்ன உங்க வீட்டுக்கு வந்தாரா? ஏன் இப்படி கப்சா விடுறீங்க? யாரு கப்சா விடுறது? நிஜமா தான் சொல்றேன். அப்ப வாங்க, முதல்ல எங்க வீட்டுக்கு போலாம். அங்க மகாகவி தாகூர் வந்திருக்காரு, பார்த்து பேசலாம். நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறேன். அப்படின்னா நீ ஒரு நாளை கூட வந்து தங்கி பாரு. என்னது தங்கி பாக்குறதா? அரவிந்தன் வந்து என்ன பார்த்ததே நீ நம்பலனா, அவர் சொன்னதையெல்லாம் எப்படி நம்ப போற? சரி சொல்லுங்க. அவரு இவ்வளவு பெரிய கவிஞனானது காரணம் தேன்மொழியா? நான் இருக்கிற பிளாட்ல எனக்கு முன்னாடி அவதா இருந்தாளா? மிஸ் பண்ணிட்டேன். அவர் வர்ணனையில சொன்ன வளைத்த வில் விழிப்புருவம், அவள் ஆயிரம் சொற்களை அர்த்தமற்றதாக்கி விடும் விழிகள், அவள் முட்டு மல்லிகையை கட்டி வைத்தார் போல் பல்வரிசை, அவள் விரலிடையில் வளையும் இடை, அவள் ஆரங்குல அளவில் மலர்ந்த ரோஜாக்கள் பாதங்கள், அவள் நடந்தால் ஒரு குளிர் தென்றல், அவள் நிமிர்ந்தால் ஒரு நிலவு, அவள் அமர்ந்தால் ஒரு அர்ச்சனை புஷ்பம், அவள் இப்படிப்பட்ட வர்ணனையில அவ எப்படி இருப்பா ஜெயக்குடி? உரிச்ச கோழி மாதிரி இருப்பா. நீ நான் ஒருத்தி குத்து விளக்கு மாதிரி இருக்க, நீங்க என்னடா எவ்வளவு ஒருத்திய பத்தி பொயட்ரி படிக்கிறீங்களே? அசடானாலும் ஆம்பளை பத்தியை காமிச்சிட்டீங்களே. தேன்மொழி வான் கோழின்னுட்டு. சாரி, என்ன நீ இப்படி உணர்ச்சி வசப்பட்ட? நான் ஏதோ சும்மா தமாஷா ஜெயக்குடிய பத்தி ரொம்ப உளரணும். அது வந்து ஒரு ரிஷி பத்தினி, அதுவும் வேத காலத்து அகலிகை, கணவனோடு பலகாலம் பழகி வாழ்ந்தவள், அந்த இந்திரனின் மாயத்தில் மயங்கிவிட முடியுமென்றால் எனது அவள். இந்த கலிகாலத்தில் சோரம் தொழிலாய் போய்விட்ட ஒரு சூழ்நிலையில் இலக்கியம் என்ற பெயராலும் கலைகள் என்ற பெயராலும் சகல அழுக்குகளும் விலை போகும் அளவுக்கு நமது புராதன கலாச்சார பதாதையே வீட்டப்பட்டு கிடக்கும் இந்த 20ஆம் நூற்றாண்டில் மயங்கிவிட்டது மன்னிக்க முடியாத தவறாகுமோ? அந்த அகலிகைக்கே ஒரு சாப விமோசனம் உண்டென்றால் எனது அவளுக்கு ஒரு விமோசனமே கிடையாதா? எனது அவள் அகலிகையை விட அசடல்ல. அகலிகையின் மயக்கம் மட்டும் அசட்டுத்தனம் அல்லவா? இல்லை என்று எந்த இதிகாசத்தில் சொல்லி இருக்கிறது? சபாஷ், என்ன தேடி இங்க? ஐயோ சார், மேல உட்காருப்பா. தம்பி, இப்ப நீ படிச்சுக்கிட்டு இருந்தியே, அது எனக்கு பிடிச்ச ஒரு இலக்கியவாதியின் எழுத்துக்கள். மேல படி. சார், என் வாழ்க்கையில வழிகாட்டிங்க மூணு பேர், அதுல ரெண்டு பேரை நான் சந்திச்சிட்டேன், இப்ப உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க பரம ரசிகன் சார். அப்படியா? வாழ்க வளமுடன். தம்பி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சார், என் பேர் தில்லைநாதன், பிஜி பிஏ, தனலட்சுமி பேங்க்ல அங்க நான் கேஷியரா வேலை செய்யறேன். தேன்மொழி இல்லையா? இல்ல. எங்க இருக்கான்னு தெரியுமா? எங்கன்னு எனக்கு தெரியாது. தம்பி, நீ எதுக்கா இவ்வளவு கோவப்படுற? பின்ன என்ன சார், நான் ஒருத்தர் உங்க ரசிகன் சொல்லிட்டு நிக்கிறேன், என்ன விட்டுருங்க. அந்த தாசிய பத்தி கேளுங்க. சின்ன வயசு, உனக்கு அனுபவம் பத்தாது. தம்பி, நீ நினைக்கிற மாதிரி தேன்மொழி வெறும் உடல் பசிய போக்குற தாசி இல்ல, அறிவு பசிய தீக்குற தீர்க்க தரிசி. தாசிய எப்படி சார் தீர்க்க தரிசியா ஏத்துக்க முடியும்? முடியும். உதாரணத்திற்கு நமது புராணங்களையே எடுத்துக்கொள்வோமே. விப்ர நாராயணன் ஒரு தாசியின் தொடர்பு ஏற்பட்ட பிறகுதானே அவர் இந்த உலகத்தின் கண்களுக்கு மகானாக புலப்பட்டார். அப்புறம் அருணகிரிநாதர் பட்டினத்தார். தம்பி, புராணத்திற்கு ஏன் போக வேண்டும்? என்னையே எடுத்துக்கொள். அறிவு பூஜ்யமாக இருந்த என்னை அறிவுஜீவியாக மாற்றியவள் தேன்மொழி. ஒரு பெண்ணால் வாழ்க்கையில் முன்னேறியவன் என்று கூறிக்கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதை கூறிக்கொள்ள மற்றவர்கள் வெட்கப்படுகிறார்கள். இதில் என்ன வெட்கம்? இப்போ தேன்மொழியை தேடி வந்தது? நதி பங்கீட்டு பிரச்சனை, மொழி பிரச்சனை, வெடிகுண்டு பிரச்சனை, கட்சி பிரச்சனை, இவைகளில் என் கட்சி எடுக்க வேண்டிய முடிவுகள் பற்றி தேன்மொழியிடம் யோசனை கேட்க வந்தேன். சார், ஆயிரக்கணக்கான பேரோட அறிவு பிரச்சனையும் அரசியல் பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறவங்க நீங்க. உங்க கட்சி பிரச்சனையை தீர்த்து வைக்க தேன்மொழி கிட்ட வந்திருக்கீங்களா? சொல்றேன். சமூக விரோதியாகவும் சந்தர்ப்பவாதியாகவும் கலகக்காரனாகவும் இருந்த என்னை ஒரு மனிதனாக மாற்றி ஒரு புதிய கட்சியை ஏற்படுத்தி அக்கட்சியின் தலைமை பொறுப்பையும் கொடுத்து எனது பல வெற்றிகளுக்கு உறுதுணையாக நின்றவள் தேன்மொழி.
ஆக தேன்மொழிதான் உங்க வளர்ச்சிக்கு காரணம்னு சொல்லுங்க. மறுக்க முடியாத உண்மை தம்பி, எல்லோருடைய வெற்றிக்கும் காரணமாக இருக்கும் சக்தியின் அம்சமப்பா தேன்மொழி. அவள் விரும்பி இருந்தால் அரசியல் வாழ்க்கையின் உச்சத்துக்கே போயிருக்க முடியும். ஆனால் அலங்கார ஜோதியாக இருக்க அவள் விரும்பவில்லை. அகல் விளக்காகவே இருக்க விரும்பினாள் தேன்மொழி. சார், தேன்மொழிய பத்தி தெரிஞ்சுக்கத்தான் நான் உங்களை இப்படி எல்லாம் கேள்விங்க கேட்டேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல, நீதான் என் ரசிகனாச்சே. தம்பி, தேன்மொழியின் பெருமைகளை பற்றி வெறும் வார்த்தைகளால் சொல்லி மாளவே மாளாது. சார், இதுவரைக்கும் நான் வாழ்க்கையில மூணு பேரை தான் சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நாலாவதா ஒருத்தர் இருக்காங்க. யார் அது? ஹலோ, ஜெயக்குடி பேசுறேன். நானா திலே பேசுறேன். ஒண்ணுல, வழக்கம் போல இன்னைக்கு சாயந்தரம் உன்னை பார்க்கலாம் தான் இருந்தேன். ஆனா முக்கியமான ஒரு ஆள் தொலைஞ்சு போயிட்டாரு, அவரை பார்க்க போறேன். அவர் தான் தொலைஞ்சிட்டாரு, எங்க பார்க்க போறீங்க? அதானே பார்க்க போல, தேட போறேன். யார் அவரு? அதான் தேன். தேன் தேன் தேனன் தேப்பன்னு பேரு. அழகான செட்டியார், எங்க ஊருக்காரு. இன்னைக்கு ஒரு நாள் தேடிட்டு வந்துறேன். உங்களை தினசரி சாயந்தரம் சந்திக்கலனா என் மனசே சரியா இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும், எனக்கு கூட அப்படிதான். ஆனா கடமைன்னு வந்துருச்சுனா யார் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் என்ன மன்னிச்சிரு. அடிக்கடி அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில வராம இருக்கட்டும். அப்ப நான் வச்சிட்டா? யாரு? தேன்மொழி. ஏய், தேன்மொழி இருக்காங்களா? நீ தேன்மொழிய தேடுற வயசா? காலம் கெட்டு போச்சுடா, இதெல்லாம் களி, உலகம் அழிய போகுது. தேன்மொழி மாதிரி ஒன்னு ரெண்டு பேர் இருக்கனால தாங்க உலகம் இன்னும் அழியாம இருக்கு. நீ என்ன சொல்ற? ஆமாங்க, இருதய ஆபரேஷன் நான் ரொம்ப சீரியஸா உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது முன்ன பின்ன தெரியாத இந்த தேன்மொழி தாங்க ரத்தம் கொடுத்தாங்க. அவங்க எங்கங்க இல்லையா? உங்களுக்காக எத்தனை நாள் காத்துட்டு இருந்து ஏமாந்திருப்பேன் தெரியுமா? எவ்வளவு முறை பேங்க்கு டெலிபோன் பண்ணிருப்பேன். எப்பவும் ஏதோ ஒரு யோசனை, கவலையோட ஒரு பார்வை. எதுவா இருந்தாலும் நானா உங்க கூடவே இருக்கேன்ல. அது வந்து உன்னை பார்க்காத போதுதான் நான் அப்படி இருக்கேன். இப்போ உன்னை பார்த்துட்டேனா ஐ அம் ஓகே. அப்போ எனக்கு அஞ்சு சவரன்ல கல் வச்ச நக பொண்ணு போல ஆசையா இருக்கு. என்ன நீ இப்படி எல்லாம் ஆசைப்படுற? ஏதோ இட்லி சொன்னும் சப்பாத்தி சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட. இப்போதைய நிலைமைக்கு எனக்கு வசதியா இருக்கும். எனக்கு ஆசை வர்றது என்னோட உரிமை. வரும் என் பர்சோட நிலைமை எனக்குள்ள தெரியும். இந்தங்க, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல எனக்கு ஒரு செயின் வாங்கி உங்க கையாலேயே போட்டு விடுங்க. உனக்கு ஜெயா, இத நானே பல கடைகள் ஏறி இறங்கி பார்த்து வாங்கினேன். என்ன பாக்குற? அதெல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைன் கேரண்டி. எப்பயாவது மைனர் ரிப்பேர் வரலாம், அப்ப அதை நான் தான் ரிப்பேர் பார்க்கணும். என்னது இது? இது என்ன ஸ்கூட்டரா வாட்டா ரிப்பேர் வர்றதுக்கு? ஆமா அதானே.
என்னதானே இல்ல இது என்ன ஸ்கூட்டரா வாட்சா ரிப்பேர் வரதுக்கு வராது இதுல என்னடா இதுக்கு மேல ஓளறனே நீயே இது கவரிங் நகன்னு சொல்றே மூடு ஏண்டி ஜெயா இவ்வளவு நேரமா காத்திருக்கே இன்னும் ஆள் வரல வந்துருவாரு பாரு மோரன் காத்திருந்து கை நழுவ விட்டுறாதிரி நம்ம வலையில விழுந்துட்டானா ஒரே அமுக்கு அமுக்கிடணும் அப்படி துளினா நாம என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியுமா ஹரி ஆண்டவ பெண்களை அழகோட படைச்சிருக்காருன்னு அசுரர்கள் தான் சொல்லும் ஆக்சுவலா ஆயுதங்களோட படைச்சிருக்காரு ஆண்டவன் இதுலடி புது விளக்கம் ஆமாண்டி கண்ணு ரெண்டும் மோகனாஸ்திரம் வாயும் வார்த்தையும் புஷ்பாஸ்திரம் இது ரெண்டும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது கல்யாணம்ங்கிற பிரம்மாஸ்திரம் அதுலயே பயலுக சுருண்டுடுவாங்க சீக்கிரமா பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணி பயல சுருட்டு சொல்றத சொல்லிட்டேன் காரியத்தை கவனி